ஆத்ம நமஸ்காரண்ணா. ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு புழு எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சியை உருவாக்குதோ, அதே மாதிரி கருவண்டு அதுவும் ஒரு பச்சை புழு எடுத்துகிட்டு வந்து தன்னை விட பலசாலியாக ஆக்கக்கூடிய ஒரு திறமை அதுக்கு உண்டு. அதே போல தான் இந்த ஞானம் அப்படின்றத, ஞானத்தை பற்றியே நம்ம பேசி 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 அது கூடயே பழகி அது கூடயே நாம் அந்த சாராம்சத்தை குடிக்க குடிக்க ஞானிகளாக மாற முடியும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னே நமக்கு ஞானம் அடைஞ்சவங்க நமக்கு காமிச்சு வச்சுட்டு போன அடையாளம். இதுதான் ஒரு சிறந்த வித்தியார்த்திக்கான முறை. அதை நினைக்கும் போது இந்த வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறாருன் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஆனந்தப்படுறோம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அந்த கருகண்டு பட்டாம்பூச்சி அப்படின்றது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அது ரெண்டுமே ஒரு புழுவிலேருந்து உருவாகிறது தான். ஆனால் அதை உருவாக்குறது ஒரு கருகண்டு ஒரு பட்டாம்பூச்சி தான். அதே மாதிரி தான் நாமளும் ஒரு சாதாரண புழுவாக இருந்து ஒரு ஞான நிலையை அடையிறதுக்காக இந்த ஞானத்தை பற்றியே நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதுலேயே நாம் ஊறிகிட்டு இருக்கிறோன்ற நினப்பு நமக்கு இருந்தாவே போதும்னா ஆத்ம நமஸ்காரம் தான்.